நாம எல்லாம் எதுல இருக்கிறோம்? மனவள கலையில இருக்கிறோம். மனவள கலையில தவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தவம் மனிதர்களுக்கு விதிக்கப்பட்டது. விதித்தவர் வள்ளுவர். தவறலாமா? தவம் செய்ய தவறலாமா? வள்ளுவர் சொன்ன சொல்ல நேரலாமா? தவம் என்ற ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரே, இது எனக்கு தெரியாதுங்க அப்படி நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆகவே நாளை காலையில இருந்து தவம் செய்து வருங்க. வள்ளுவர் வகுத்து கொடுத்த எல்லாவற்றையும் நாம் செய்கிறோமா? பொய் சொல்லக்கூடாதுங்கிறாரு, பொறாமைப்படக்கூடாதுங்கிறாரு, பேராசைப்படக்கூடாதுங்கிறாரு, அப்படிலாம் நிறைய விஷயங்களை தவிர்த்து சொல்லுகிறார். தவிர்த்து இல்ல, ஆனா தவிர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒண்ணு புலால் மறுத்தல். மீன், கோழி, ஆடு முதலிய மாமிச வகை சாப்பிடக்கூடாது என்று வள்ளுவர் சொல்ற. தன் ஊன் பெருக்க பெரிதொன்றின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்று ஒரு கேள்வி கேட்டு விட்டுருக்கார். தான் சதை பெருசாவிடுங்கிறதுக்காக வேறு ஜீவராசிகளுடைய சதையை திக்கிறனே, இவன் எப்படி அருளாளனாக ஆவான் என்பது கேள்வி. திருக்குறள் நம்ம குரல் இயக்கம் திருக்குறள் நம்மரை அப்படிலாம் சிலை 133 அடி உயரம் சிலை, அதுக்கு விழா என்று சொல்லுவாங்க. அந்த விழாவில் பிரியாணி வைக்கும். அவ்வாறு இருக்கக்கூடாது. சொல் வேறு செயல் வேறு, ஆனால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துருவாங்க நமது அருள் தந்தைவர். அவ்வாறு நாம் புலால் மறுப்பதற்கு பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவங்க பேர் சில பேர் மறுத்தாங்க, சில பேர் இயல்பாகவே கிடையாது, சில பேர் அதில் தொடர்பு இருந்தாலும் கூட தெரிஞ்சுக்கிட்டாங்க, குறைச்சிட்டு வராங்க, விட்டுட்டாங்க, விட்டுடுவாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரம் தவம். புலால் மறுத்தலுக்கு அடுத்த அதிகாரம் தவம். அதில் சொல்றாரு, வேண்டிய வேண்டியாங்கெய்தலாம் செய்தவம் நீண்டு முயலப்படும் என்று சொல்றாரு. ஏதோ ஆசை காட்டுற மாதிரி இருக்கும். இந்த பிள்ளை பிடிக்கிறான், ஐஸ்கிரீம் வச்சுட்டு ஆசை காட்டுறான் பாருங்க. அந்த மாதிரி நாளை காலையில ஆழியாருக்கு பஸ் புறப்பட இருந்தது குமாரபாளையத்தில் இருந்து. நாளைக்குதான் வந்தாமே, அதனால இன்னைக்கு நைட்டே கிளம்பி ஆழியாருக்கு விடியங்காலுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. குமாரபாளையத்தில் அருணதியர் ஜெயக்குமார் வசந்தின்னு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க போறாங்களாம், பொண்ணு ஆர்த்தியும் போகுது. தன்னுடைய சித்தப்பா பேத்தி பொண்ண கூப்பிடுறாரு அவர், ஆழியார் போகும் என்று. நான் வரலங்க. ஏன் வரலன்னு கேட்குறாரு. ஆழியாரில் ஒண்ணுமே இல்லைங்க. விளையாட்டு வயசு. இவர் எப்படி தெரியுமா ஆசை காட்டுறாரு? வேண்டாம், நிறைய தண்ணி இருக்குது, மங்கி பால்சில அருவி கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, அவர் நிறைய புல்வெளி இருக்குது, அறிவு கோயில் இருக்குது அப்படின்னு ஆசை காட்டுறாரு. நான் சொன்னேன், நிறைய குரங்கு இருக்குது. உடனே அது தெரியும் பாரு, நிறைய குரங்கு இருக்கு. எதை சொன்னா சுவாரஸ்யமா அதை சொல்லி
ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்றது என்ற முறையில வள்ளுவர் நமக்கு ஆசை காட்டுறாரு பாருங்க. கல்யாணம் வேணுமா கிடைக்கும், குழந்தை வேணுமா கிடைக்கும், வீடு வேணா கிடைக்கும், அட்மிஷன் வேணா கிடைக்கும், உத்தியோகம் வேணா கிடைக்கும், ப்ரமோஷன் வேணா கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு வேணும். மார்க் நிறைய வேணும். சின்ன பசங்களுக்கு எல்லாம் என்னவா இன்னும் சொல்றான் அவன் அவள் என்ன சொல்றா? மார்க் நிறைய கிடைக்கும், நிச்சயமா பாஸ் கிடைக்கும். அப்படியா, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆகவே ஆர்வத்தை தோண்டுகிறார். இத சுருக்கமாக அவர் எப்படி சொல்றார்னா, வேண்டிய வேண்டியாங்கைதலான் என்று சொல்றார். என்ன வேணும்னு நீ நினைக்கிறீங்களோ, அது எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ, கொஞ்சமா கூடவா, இங்கேயா அங்கேயா, இப்பவா அப்பவா, இதா அதான், அதான் வேண்டியாங்கு, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான்னா கிடைக்கும் ஆகையால். என்ன செய்யணும் சொல்லுங்க? செய் தவம் ஏண்டு முயலப்படும், தவம் செய்யுங்க என்று சொல்றேன். ரெண்டாவது 2000 வருஷத்துக்கு முந்தைய சொல்லிட்டாரு, நம்ம தமிழ்நாட்டு தான் சொன்னாரு, தமிழ்ல தான் சொன்னாரு. திருக்குறளை கூட நம்ம அப்படி இப்படி படிச்சிருக்கிறோம். சில பேர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கட 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 கடன்னு ஒப்பிக்கிறாங்க. சில பேர் தலைகள் ஒப்பிக்கிறாங்க. சில பேர் நம்பரை சொன்னா குரலை சொல்றாங்க, குரலை சொன்னா நம்பர் சொல்றாங்க. அப்படி திருக்குறளை தமிழ் சாதி பிச்சு வளரும். ஆனால் தவம் செய்ததா தெரியலீங்க, எப்படி செய்யறது தவம் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்து வள்ளுவர் அதற்கு பதில் சொல்றார். தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்று சொல்கிறார். அது என்ன அர்த்தம்னா, தாங்கிட்ட உயிர் இருக்கிறத தீர்மானமாக ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள எல்லாரும் வந்து தொழுவாங்க. அது எப்படி தொழுவாங்க? பெரிய ஞானி ஆயிடுவாரு, பெரிய யோகி ஆயிடுவாரு, வேறு வேறு பெறுவதற்குள்ள தகுதி எல்லாம் கிடைச்சிடும், மகான் ஆயிடுவாரு, எல்லோரும் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், போழ்வார்கள். எப்போ? தன் உயிர் தான் அறப்பெற்றானை, தன்னிடத்தில் உயிர் உயிர் என்று ஒன்று இருப்பதை தெரிந்து கொண்டாள். என்பர்களே, நீங்க வீட்டில் என்ன செய்றீங்க? தேங்காய் வாங்க பையன் அனுப்புறீங்க. போய் தேங்காய் வாங்கிட்டு வாடா, வீட்டில் தேங்காயே இல்லை அப்படின்னு சொல்லி பையன் அனுப்புறீங்க. உங்க வீட்டில் தேங்காய் இல்ல, அதனால அனுப்புறீங்க. வழியில உங்க வீட்டுக்காரர் வர்றாரு, எங்கடா போற தம்பின்னு, தேங்காய் வாங்க. யாரு தேங்காய் வாங்க சொன்னாங்க? அம்மா தான் சொன்னாங்க. அடே வீட்டில தான் தேங்காய் இருக்குடா, இல்லேன்னு சொன்னாங்களே, எல்லா தேங்காயும் ஆகி போச்சு, ஒரு தேங்காய் கூட இல்லேன்னு சொன்னாங்களே. இருக்குடா, வாட நான் காட்டுறேன். என்ன வீட்டில் தேங்காய் இருக்கும்போது பையனை நீ கடைக்கு அனுப்புன? வீட்டில் தேங்காய் இல்லைங்க. என்ன இல்லைங்க? வீட்டில் தேங்காய் இல்லைங்க. இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. எங்க பார்த்த நீ? எல்லா இடத்தையும் தேடி பார்த்த, கட்லிங்க பாத்தியா? கட்லிங்க பார்க்கல. நேற்று நான் 5 காய் வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு கட்லிங்கிழை நமக்கு பொருத்தமாக எடுத்து வச்சிருக்கேன். கட்லிங்கிழை வச்சிருக்கீங்களா? நான் பார்க்கல. தேங்காய் இருக்குதா? இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இப்ப வந்துடுதா? இருப்பது தெரியாத வரைக்கும் இல்லை இல்லை என்றுதான் தெரிய சொல்லி கொண்டு இருப்போம். இது பொய்யா போச்சு ஒண்ணு. ரெண்டாவது, இல்லை என்றால் அதை எப்படி பயன்படுத்துவது? பயன்படுத்தப்படாமல் போவதற்கு ஒன்று இருக்காது. இறைவன் கொடுத்துட மாட்டான். தேங்காய் கொடுத்த மாதிரி உயிரையும்
ஏதோ ஒரு உபயோகத்திற்காகத்தான் நம்ம இடத்துல கொடுத்துருக்கோம். நான் உயிரை பயன்படுத்தி இதை செய்து முடித்தேன் என்று சொல்ல மாட்டாங்க. உயிரை கொடுத்து செய்வோம். அவங்களுக்கு உயிரை கொடுக்கவும் தெரியாது. போது ஒரு பொய் மாதிரி வந்து போகுது. உயிர் என்றால் என்ன, எங்க இருக்குது அப்படின்னு தெரிந்தால எடுத்து கொடுக்கறது. ரத்தம் கொடுக்கணுமா, நான் கொடுக்கலாம். இல்ல கொஞ்சம் ஒரு கிட்னியை கொடுக்கணுமா, நான் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடியது, என்ன இடத்துல இருக்கிறது, இவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்தால் அதை யாருக்கோ கொடுக்கலாம். நாம அதை பயன்படுத்தலாம், அல்லது மிச்சம் பண்ணி வைக்கலாம், இருக்கட்டும்லாம், தொடு தொடு பார்க்கலாம். அதனால என்ன ஒரு நன்மையை பெற முடியுமோ அதை பெறலாம். ஆனால் இருக்கிறதே தெரியலன்னா, அது என்ன என்று தெரியலன்னா, அதை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனால வரக்கூடிய நன்மையை நாம் இழந்துவிட வேண்டியதுதானே என்பதை நல்லா நீங்களே சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுங்க. இது ஒன்றும் பெரிய கடாமடாம் சமாச்சாரம் இல்லை, சாதாரண சமாச்சாரம், நம்மை பற்றிய சமாச்சாரம், விளங்காத சமாச்சாரமா கேட்டு கேட்டு பழக்கமா போச்சு. தத்துவ ஞானம் தத்துவ ஞானம்னு போய் உட்காந்து ஆணு ஆய பிளந்து விட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு எழுந்து வந்து பழக்கமா போச்சு. தவிர விளங்கக்கூடிய வகையில் நமது அருள் தந்தை அவர்கள் விளக்கி சொல்கிறார்கள், நம்மை பற்றி சொல்கிறார்கள், நம் உயிரை பற்றி சொல்கிறார். இதைத்தான் வள்ளுவரும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அற தன் உயிர் தான் அற பெற்றானை. அற என்ற வார்த்தைக்கு தீர்க்கமாக சந்தேகம் இல்லாமல் என்று அர்த்தம். தமிழ் வந்து வர வர கொச்சை தமிழா போறதுனால அர்த்த புஷ்டியா பேசுறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. உதாரணமா நான் அர்த்த புஷ்டியான்னு சொல்றேன் இல்லையா, அந்த வார்த்தையே ரொம்ப பேருக்கு. முற்காலத்தில் உள்ள வார்த்தைகளுக்கும் இக்காலத்தில் உள்ள வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் அதிகமாக போச்சு. பொருள் கொடி குறிப்பதில் அதில் ஒன்றுதான் இந்த அறுதல் அற என்பது. இதை நீங்கள் முற்காலத்தில் இருந்தவாறு இப்போ தெரிந்து கொண்டாதான் திருக்குறள் அதற்கு முற்காலத்து தமிழ் என்பதனால அதை புரிந்து கொள்ள முடியும். எனது தாயார் எனக்கு பல நூல்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் வாக்குண்டாம் அல்லது மோதுரை என்று ஒரு நூல் ஔவையார் எழுதியது தெரியுமா? வாக்குண்டாம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? கலைச்செல்வி இங்கிலீஷ் படிச்சது தெரியாது. யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியுமா வாக்குண்டாம் தெரியுமா? முதல் செய்யுள் என்ன அதில்? அது வரைதான் தெரியுமா? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சேர்வார் தமக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறீங்களா? அது இல்லை இப்ப முக்கியம். அதை சொல்லிக்கிட்டு போனாக்கா நாம எடுத்த வேலையை முடிக்க முடியாது. ஆனா நான் இதை எடுத்தது எதுக்குன்னா இதை படுறாமாங்க எங்க அம்மா படிப்பேன் மனப்பாடம் பண்ணிடாமாங்க. அர்த்தம்லாம் சொல்லி கொடுத்துட்டு மனப்பாடம் பண்ணிடான்னு சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ண பார்ப்பேன். அவங்க ஏதோ குடும்ப வேலையை பார்த்துட்டு நாள் முழுக்க குடும்ப வேலை தானே அந்த காலத்தில். இப்போதானே ஒரு மணி நேரத்தில் ரெண்டு வேலைக்கு சமைச்சிடுறீங்க. குடும்ப வேலையை பார்த்துக்கிட்டே சின்ன ஒடுவர் குடிச்ச வீடு நான் படிப்பேன். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் ஆமரால் வாக்குண்டாம் மேனி உடங்காது கொண்டு துப்பார் தெரியும் மேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சேர்வார் தவக்கு. ரெண்டிலே வந்துட்டேன் இப்ப பார்த்து படிச்சிருக்கிறேன். பார்த்து படிச்சுட்டவங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்ல படிச்சேன். நான் சொல்றேன் மனப்பாடம் சொல்ல எங்க சொல்லடா பார்ப்போம். வைகாட் மனப்பாடம் பார்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் 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 என்னடா நீ அடுத்து பார்த்து சொல்றமா பார்க்காம சொல்றேன் நான் படிச்சுட்டு வரமா. மறுபடியும் படிச்சா இந்த ரெண்டு வார்த்தை கூட வரும் அவ்வளவுதான். முதலிருந்து கடைசி வரைக்கும் வராது. ஏன்னா விளையாட போகணும்னு ஆசை. படிச்சு முடிச்சுட்டு சொன்னாதான் விளையாட போய் விடுவாங்க. டெய் படிடா போய் படிக்கிறம்மா மனசுல அறமாட்டேங்குதுமா. அற வரைக்கும் படிடாமா அறுகிற வரைக்கும் அறமாட்டேன் என்கிறது
அருகிற வரை படி. அது என்ன அறமாட்டேங்குது? அருகிற வரைக்கும் தடங்கள் இல்லாமல் சொல்ல வரமாட்டேன் என்கிறது. தெளிவாக மனதிலே பதியவில்லை. இதுதான் அற. தெளிவாக, தெக்கமாக, கண்ணுக்கு மெய்யாக. தன் உயிர் தான் அறப்பெற்றானை. தன்னிடத்தில் உயிர் இருக்கிறது, இருக்கிறது என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொண்டவனை என்று அர்த்தம். உயிர் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் பெரிய ஆர்குமெண்ட் இருக்கு, லாஜிக். நான் இன்னும் செத்து போலியே. செத்து போயிட்ட பாடு எல்லாரும் சொல்றாங்க உயிர் போயிடுது அப்படின்னு. எனக்கு உயிர் போயிடுதுன்னு யாரும் சொல்லல. அதனால உயிர் இருக்கிறது. இருக்கிறது என்றால் தீர்மானமாக தெரிய வேண்டும். இருக்கிறது தெரிய வேண்டும், தீர்மானமாக குழப்பம் இல்லாமல் தெரிய வேண்டும். இல்லை என்றால் அது உயிர் இல்லை மாதிரிதான். அனுமானமாக இல்லை, அனுபவமாக தெரிய வேண்டும். உயிர் இருக்கிறது, இவ்வாறு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடம்புல ரத்தம் இருக்குதா? இருக்குதே. நீ கண்ணுக்கு தெரியுது, ஆனாலும் தீர்மானமா தெரியுது பாருங்க. ஏன்னா காயம் போட்டா வெளியே வந்துருது. அப்ப ரத்தம் இருக்கு. நம்ம உடம்புல குடல் இருக்குதா? இருக்குதே. நீ பாத்துறீங்களா? நீங்க சமயத்தில் இறைச்சல் போடுத, சமயத்தில் வலிக்குத, அப்ப உயிர் இருக்குதான் இருக்கணும். நம்ம உடம்புல கிட்னி இருக்குதா? இருக்குதான் இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள உப்பு சத்துக்களை மூத்திரம் வழியா வெளியேற்ற வேலையை செய்யும். கிட்னி இல்லைன்னு வச்சுங்க மூத்திரம் வராது. ரத்தத்தில் உள்ள அதிகால் நீரையும் அதில் உள்ள உப்பு பொருள்களையும் கிட்னியானது வடிகட்டி. உப்பு வியாதி வந்தில்லையே உங்களுக்கு? அல்புமின் வியாதி வந்தில்லையே? இல்லையே. கிட்னி வேலை செய்கிறது. இந்த மாதிரி உயிர் இருக்காது என்பதற்கு ஏதாவது நிரூபணம் கொடுக்க முடியுமா? செத்து போனா போச்சுன்னு சொல்றாங்களே, செத்து போனா போயிடுதுன்னு சொல்றாங்களே, அதை கேட்கறது இந்த ஆளுக்கு முடியாது. அதை கேட்டுட்டு வந்து கூட சொல்ல முடியாது. அது அடுத்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் தன்னிடத்துல உயிர் இருப்பதை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் அதான் தவம். அந்த தவத்தை செய்து மற்றவர்கள் போற்றும்படியாக வாழலாம். பெரிய ஞானி என்று எல்லோரும் உங்களை மதிப்பார்கள், போற்றுவார்கள். குறள்ல உள்ள வார்த்தை சொல்றேன், தன் உயிர் தான் அறப்பெற்றானை, ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் தொழும்னு வணங்கும். சரி, அவ்வாறு உயிரை தெரிந்து கொண்டால் எல்லோரும் மதிப்பார்கள். நான் தெரிந்து கொள்றேன். தெரிந்து கொள்ளுங்க. யாராவது எங்கேயாவது உயிரை தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்களா? இல்ல. அதனால நாமத்தான் ரெண்டு ஒரு இடம் இருக்குது உலகத்திலேயே, இந்த மனவளக்கலை மன்றத்தை சேர்த்து. இந்த மனவளக்கலை மன்றத்தில்தான் அவரவர்களிடத்திலும் உயிர் இருப்பதை அவரவர்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொஞ்சம் உடல் பயிற்சின்னு கொஞ்சம் உருட்டி கரட்டி எடுத்துடுறாங்க. தீட்சை சட்டுன்னு விட மாட்டேங்கிறாங்க. எங்க அளவுலாம் போய் உட்காந்தா தீட்சை? உயிர் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். ரெண்டு ரூபாய் தான் எவ்வளவு? தீட்சை எடுக்கிறது 30 ரூபாயா? 50ஆ? 70 ரூபான்னு கேள்வி. நல்லா பாத்துங்க. லாஸ்ட் சர்க்கிள் அந்த செயல்பாட்டில் நான் இல்லாதனால என் மனசில் நிக்கிறது. 70 ரூபான்னு கேள்வி. அன்பளியும் சேர்த்தா 150 ரூபா. ஆமா, நீங்க ஏதாச்சும் அதை கன்செஷன் போட்டீங்கன்னா அது முன்சாமி பாக்கிய போட்டுக்காரு. அன்பு வேண்டியது ஒழுங்கு அனுப்பணும் தலைமை. அதை நீங்க பவானி அனுப்பி பவானிக்காரவங்க அங்க அனுப்புவாங்க. ஆக என்றாலே
முற்காலத்தில் உடல் பயிற்சி மனவள கலையில் சேர்க்கப்படாதனால நேரா வந்து உட்காந்து ரசீது போட்டு 2 ரூபாய் கொடுத்தது தீட்சா 1 ரூபாய் அது பேர் விதேஷமாகனால்தான் போய் உட்காந்த என்னமோ எனக்கு விளங்காத மாதிரி தான் என்னமோ சொன்னாரு. பிரணவ விளக்கம்னு ஒரு மினி லெக்சர் ஒன்று கொடுப்பாங்க அந்த காலத்தில், ஒன்னும் இல்ல தீட்சைக்கு தான் கொஞ்சம் விவரம் சொல்லி தீட்சை கொள்கணும்னு சொல்றாங்க இல்லையா, தத்துவ விளக்கம் சொல்லி சொன்னாங்க. எனக்கு அப்ப இருந்த மனநிலையில் அது விளங்கவே இல்லை. பின்னால பின்னால அடுத்த மாசம் வந்து வேற வேற ஆளுகளுக்கு தீட்சை கொடுக்கும்போது நான் கிட்ட நிற்பேன். ஓ இதைத்தான் சொன்னார மகிழ்ச்சி நமக்கு பிரணவ விளக்கம் என்ற பெயர் தான் அப்புறம் தெரிந்து கொண்டார். அப்புறம் பின்னாலே வந்தாரு, முன்ன நின்று அருள்காப்பு உடல் உள்ள தொகுப்பை கொடுத்ததெல்லாம் எனக்கு கவனம் இல்லை கண்ணமுடி சொல்லிட்டாங்க. இப்ப கண்ணமுடி சொல்றதுல அரக்கண்ணா இருங்கிறாங்க. அந்த காலத்துல கண்ணமுடி சொல்லுனா தெரியல, என்னமோ ஒரு டென்ஷன்ல இருந்ததுனால வார்த்தை காதல விழவே இல்லை. அப்புறம் பின்னால போயிருந்து ஆஷான் ஆணை, குண்டலி சக்தி குவிந்தழுக, தெய்வீக சக்தி திரண்டழுக என்று ரொட்டு லொட்டுன்னு 2 தட்டு தட்டினா அது மட்டும் ஞாபகம். அப்புறம் முதல் நண்டு வழியா கையை நடத்திட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், எனக்கு கவனம் இல்லை. ஆக்கின சக்கரத்தில் வச்சு இங்கேயே கவனிங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு வேலை கொடுத்துட்டாங்களா சரிங்க, உயிர் சக்தி மேலே வந்து விட்டது. 2 நாள் அனுபவத்துக்கு வந்துட்டு முச்சம் உயிர் சக்தி மேலே வந்து விட்டது. பாகியநிலை அதெல்லாம் கூட எனக்கு சரியான அனுபவமா இல்லை. அப்புறம் நான் வீட்டில் உட்காந்து 2 நாள் 3 நாள் தெரியல, ரொம்ப சிரத்தையா தவம் செய்ய வந்த காலத்தில் காலையில 4 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டேன். நான் அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி தேச்சி எடுத்தேன். இன்னைக்கு 4 நாள் ஆகுதுங்கிறீங்களா? இந்த காலத்துலாம் அந்த காலத்தில் மழை பெய்யும், மழையிலேயே குளிச்சு விட்டு உட்காந்து சிரத்தையாக தவம் செய்வேன். கொஞ்ச நேரம் ஆகும், அதுவரை மணமணும் ஓடும், ஓடி வரும் எண்ணம் வந்துட்டு அது ஓடிடும். நாம் எண்ணத்தை விரட்டினோம்னா அது வந்து உட்காந்து மணமணும். இது என்ன பின்னால கேட்டு தெரிந்து கொண்ட மகிழ்ச்சிட்ட, இதுதான் உங்களுடைய உயிர், உயிர் இப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் அது மண்ணானால் வாசனையாக தெரியும், நேரானால் சுவையாக தெரியும், நெருப்பானால் வெளிச்சமா தெரியும். உயிர் இல்ல அதெல்லாம் இல்லையே. உயிர் காற்றோ, காற்றானால் ஓசையாக அல்லவா தெரியும். காற்று இல்லையே அப்ப அது ஓசையாகவும் தெரியாது. ஆகாசம் உயிர் என்பது ஆகாசம், பஞ்சபோத தத்துவத்தில் வெண்ணு. அதனால அது ஊர் உணர்வுக்குத்தான் ஆகாசம் அகப்படும், ஆகையால உயிரும் ஊர் உணர்வாகத்தான் தெரியும். என்னமோ அங்கே ஒரு சிறந்த இடம், அதான் பொருத்தமான இடம்னு வச்சுக்கிட்டாங்க அக்கினி சக்கரத்தை. அதெல்லாம் காரணம் அதுக்கு இப்ப எடுக்க முடியாது. அது அப்போ தெரிகிறது. எதற்கு தெரிகிறது? தெரிகிறது என்ற வார்த்தையை நம்ம கண்ணுக்கு தான் பயன்படுத்துவோம். வேற எதையாச்சும் நாம தெரிகிறது பயன்படுத்துறோமா? தெரிகிறதுங்கிறது எதையாச்சும் பயன்படுத்துறோமா? நான் புளூட் வாசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க கேட்போம். நான் சித்திரம் போடுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்க. நான் சென்ட்டு பூசியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வாசனை அடிக்குதா பாருங்க. தெரிகிறது என்றா கண்டுதான் தெரியும். அன்பர்களே, வேறு சில நேரத்திலையும் தெரிகிறதுங்கிறத பயன்படுத்துவாங்க. சில பேர் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க தெரியுமா, என்ன அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, என்ன என்ன நான் சொல்றது என்ன? சில பேர் வந்து 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 வந்துட்டு வந்து வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க இல்லையா. நீங்க இந்த மாதிரி பேர் வழியை பாத்துறீங்களா? என்ன நான் சொல்றது தெரியுதா? நான் சொல்றது தெரியுதான்னு பாக்காதீங்க. நான் சொல்றது தெரியுதான்னு சொல்ற ஆளை தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன நான் சொல்றது தெரியுதான்னு
நீங்க சொல்றது எப்படி என் கண்ணுக்கு தெரியும், காதுகளும் கேட்கும் சொல்லுங்க. தெரிகிறது என்றால் மனசுக்கும் தெரிகிறத நாம தெரிகிறது என்று சொல்லுவோம். ஆகவே ஆக்கின சக்கரத்துல நெற்றியில தெரியும். கண்ணதான் மூடிட்டீங்களே, எப்படி தெரியும்? மனசுக்கு தெரியும். எவ்வாறு தெரியும்? ஊர் உணர்வாக தெரியும், ஒரு தொடு உணர்வாக தெரியும். தொடாமல் இருக்கும் போதே தொடர்ந்து நிறுத்தி. நண்பர்களே, நீங்களாம் நிறைய அருணிதி இருக்கிறீங்க, நான் ஒரு விளக்கம் சொல்றேன் தெரிந்து கொள்ளுங்க. சில பேரு தெரியாது, தலைவலி இருந்தா தெரியாது, உடம்புல எங்கேயோ வலி இருந்தா தெரியாது, முக்கியமா மலச்சிக்கல் இருந்தா தெரியாது, பிபி இருந்தா தெரியாது, பெண்களுக்கு மாதவிடாய் ட்ரபிள் இருந்தா தெரியாது. ஆகவே எனக்கு தெரியலீங்க தெரியலீங்க சொல்லுவாங்க. சக்தி வந்துடா, நீங்க ஒரு சின்ன குழப்பத்தை நீக்கணும். இவங்களெல்லாம் ஆக்கின சக்கரத்துக்கு உயிர் சக்தி வராதுன்னு நினைச்சுக்காங்க. அது என்னமோ தூக்கணும், ஒன்னே வந்தவர் காத்திருந்த மாதிரி வந்தவர், அது இவர்களுடைய மனதுக்கு தெரியாது. நீ டச் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாம டச் கொடுத்தோம்னா தெரியுதுமா, அப்புறம் தெரியலையுமா. நீங்க டச் பண்ணும்போது தெரியுதுமாங்க, டச் எடுத்துட்டீங்கன்னா தெரியலம்மா, எழுந்து போகும்போது தெரியலம்மா, வீட்டுக்கு போனா தெரியலம்மா. இதுக்காக நம்ம கையை உடைச்சி அவங்க நெத்தியில கட்டி அனுப்ப முடியும். இப்போ என்ன நுட்பம்னா, அவர்களுக்கு சக்தி இருக்கிறது, வந்து விட்டது, தெளிவாகவே வந்து விட்டது, ரெஸ்பான்ஸ் தெரியும் கையில, வெறும் ஒன்று அடிக்கும். அவர்களுக்கு உணரக்கூடிய அளவுக்கு அறிவுக்கு நுட்பம் இல்லை. யாராச்சும் இருந்தா கோச்சுக்காதீங்க, அந்த மாதிரி கேஸ். இவர்களைத்தான் மரமண்டன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உணர்ச்சி இல்லாத மண்டை. ஆசிரியர்மார்கள் தெரிந்து கொள்ளுங்க, இவர்களுக்கும் தெரிய வைப்பதற்கு ஒரு தந்திரம் உண்டு. சரிங்க, ஒன்னும் பெரிய நோதனம் இல்லை, எத்தனையோ பேருக்கு நான் டச் கொடுத்தேன், அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்களும் தெரிஞ்சா உட்காருங்க, டச் பண்ணுங்க, நல்லா கவனிங்கன்னு சொல்லுங்க. சரிங்கன்னு அவங்க இங்கே போயிடுவாங்க. இப்படி எப்ப முடிப்பாரு தெரியலையே, சோப்பு வாங்கிட்டு வர சொன்னாங்களே வீட்டில், பாத்ரூம் போறதுக்குள்ள நான் சோப்பு கொண்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு அவங்க கடத்திட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு உட்கார வைக்கணும், உடம்பு உட்காந்துருக்கோம், மனம் ஓடிப்போம், ஓடி போன மனதை திருப்பி கொண்டாந்து அது திரும்பி ஓடி போகாமல் பண்ணணும் டச் கொடுக்கும்போது. ஆகவே தொடணும், தொட்டுக்கிட்டே இருந்தா தெரியுதுமாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இப்பதான் அந்த நம்ம ஒரு ஆள் கேட்பாரு, என்ன நான் சொல்றது தெரியுதான்ட்டு, என்ன நான் சொல்றது தெரியுதா, என்ன நான் சொல்றது தெரியுதான் பாருங்க, அந்த மாதிரி நான் தொடறது தெரியுதான்னு கேளுங்க. இப்ப ஆள் எங்கேயும் ஓட முடியாது, நீங்களும் கொஞ்சம் கை எடுத்து வச்சு எடுத்து போய் தொட்டுக்கிட்டே இருங்க. இப்ப தொடனா இல்லம்ப, இப்ப தொடனா ஆமாங்க, இப்ப தொடனா இல்லம்ப, இப்ப தொடனா ஆமாங்க, எங்க வீட்டு இருப்போ அங்கேதான் இருந்தாலும். இப்ப எப்படி தொடறேன், ஐயோ வலிக்குதுங்க, நகம் குத்துதுங்க, அவ்வளவு காலமும் குத்துக்கிட்டாலும் சொல்றேன், நீங்க நகத்தாலே கொஞ்சம் குத்துங்க, அது ஓடி போகாம இருக்கிறதுக்கு ஏற்பாடு. நல்லா அழுத்தி தொடுங்க, வலிக்குதுங்க, லேசா தொடுங்க, லேசா தொடருங்க. தொடனா இப்படியாக கதை சொல்ற மாதிரி ஆளை அங்க தேச்சோம். உணர்வு தெரியுதா? தெரியுதுன்றார். கையை எடுத்துட்டாக்கா, நான் கையை எடுத்துட்டேன் தெரியுதான்னு தெரியலன்றார். ஆகவே ஒரு சின்ன தந்திரம் இருக்கு, தெரியுதா இல்ல உங்களுக்கு தெரியுதா நான் தொடர்றது, தெரியுதா தெரியுது, தெரியுதா தெரியுது, தெரியுதா தெரியுது, தெரியுதா தெரியுது, தெரியுதா தெரியுது, தெரியுதா தெரியுது, தெரியுதா தெரியுதா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா, என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுதா, லேசா கையெடுத்துறேன். அந்த அழுத்திய அழுத்தத்தை குறைச்சி 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 தொட்டும் தொழாம வச்சிருந்து லேசா ஒரு மில்லிமீட்டர் இடைவெளி கொடுத்துருந்தோம். இப்ப நான் தொடர்றது தெரியுதான்னு கேட்கணும், தொடரலான்னு கேட்க கூடாது, கண்ண தொட்டு பார்த்து இல்லை. ஒரு மில்லிமீட்டர் இடைவெளி வச்சு, அதாவது பாடி ஹீட் அவங்களை அடிக்கிற மாதிரி, நான் தொடர்றது தெரியுதா, தெரியுது, நான் தொடர்றது தெரியுதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கையை விலகிட்டு வந்துருங்க, சுத்தி யாராவது வந்து சிரிப்பாங்க. இப்ப எது நமக்கு, நம்ம கையதா தெரியுது, நாம கொடுக்கறதா தெரியுது, அவர்களுக்கு இருக்கிறது தெரிய வருகிறது. இதன் அறப்பெற்றானை
தீர்க்கமாக தெரிந்து கொண்டவனே. அப்புறம் உரைச்சிடணும் குட்ட என்னங்க, நான் ஒரு ஜான் கைய அந்தாண்ட வச்சுட்டு இருக்கிறேன், எப்போ கையை எடுத்துட்டேன் என்ன தொட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறீங்க. தொடுக்கிற மாதிரி இருந்ததுங்க, அதாங்க தவம், தொடர மாதிரி தான் இருக்குமே தவிர வேற ஒண்ணு இல்லை. உங்களுடைய உயிர் தான் மென்மையானது, அது இதை விட மென்மையானது என்று ஒன்று இல்லை, அவ்வளவு மென்மையானது. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இதை விட வன்மையானதுதான் விஷயங்கள், அவ்வளவு மென்மையான வஸ்து அது. அது நெற்றிக்கு வந்து போச்சு, உடல் முழுவதும் இருந்தது அது. அதுல அழுத்தம் மூலாதாரத்தில் இருந்தது, அதத்தான் அந்த அழுத்தத்தை தான் தேக்கம், அந்த தேக்கத்தை வைத்துக் கொண்டு உடல் முழுவதும் பரவி கொண்டிருந்தது, அதைத்தான் இப்போ கொண்டாந்து இங்க வச்சிருக்கிறோம். இது பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாசம். பிரபஞ்சத்தில் ஐந்து பௌதிக நிலைகள் இருக்கின்றன, 92 எலிமெண்ட் சொல்லுவாங்க விஞ்ஞானத்தில். நாம சுருக்கமாக ஐந்து பௌதிக நிலைகள் இருக்கின்றன, மண், நீர், நெருப்பு, காற்று, வெண். இந்த ஐந்து பௌதிக நிலைகளையும் நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு ஐந்து புலன்கள் இருக்கின்றன. மெய், சருமம், மூக்கு, நாக்கு, கண்கள், காது. எத்தனாச்சு? மெய், ஊருணர்வு. அந்த ஊருணர்வு எவ்வளவு மென்மையானது என்பதனால, ஊருணர்வு என்பது நமது சருமத்தில் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனால் சுவை உணர்வு தெரியும், வாசனை உணர்வு தெரியும், நாம் செய்யறதில்லை. ஆனாலும் 24 மணி நேரமும் 360 நாளும் இந்த ஊருணர்வு நமக்கு ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ரெண்டு காரணத்தால இதுக்கு நமக்கு இது நமக்கு தெரியறதில்லை. ஒன்று, அதுல பழகிட்டோம். ரெண்டாவது, அவ்வளவு மென்மையானது அது, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஊருணர்வை, உயிரினுடைய ஒரு தன்மையை, ஆகாசத்தினுடைய தன்மையை நாம மூலாதாரத்தில் நன்கு தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அங்க உயிர் சக்தி அடர்த்தியாக இருக்கிறது ஆகாசம். ஒரு சின்ன விளக்கம் சொல்ல வேண்டும், ஆகாசம் என்றால் என்ன? அத இப்ப இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக சுலபமா விளக்கிடலாம். எதை விஞ்ஞானத்துல பார்ட்டிக்கிள் என்று சொல்றாங்களோ, எந்த பார்ட்டிக்கிள் கூடினால் ஆட்டம் ஆக மாறுமோ, அணுவாக மாறுமோ, அதுதான் தத்துவ ஞானத்துல அணு அல்லது பரமாணு அல்லது விண் அல்லது ஆகாசம். அந்த ஆகாசம் அண்டவெளி முழுவதும் நிரம்பி இருக்கும் பொழுது சின்ன 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 துகள் தூசை விட ஒரு கோடி வங்கு சின்னது, அந்த மாதிரி அண்டவெளி முழுவதும் ஆகாசம் இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றன ஒவ்வொன்றும். அதனால இன்னொன்றை தள்ளி நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதனா இடிச்சிடும், இடிச்சா அது பெரிய குளறுபடி ஏற்படும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இடிக்காமல் சுழன்று கொண்டு இடைவெளி ஒவ்வொன்றுக்கும் வைத்துக் கொண்டு அண்டவெளி முழுவதும் காற்றிலேயே தூசி நிரம்பி இருப்பது மாதிரி அண்டவெளியில ஆகாசம் இருக்கிறது. அந்த நிலையில அதை மகாகாசம் என்று சொல்வார்கள். அந்த ஆகாச துகள்கள் தான் கொஞ்சம் நெருங்கி இயங்கினால் காற்று, இன்னும் நெருங்கி இயங்கினால் நெருப்பு, அதற்கு மேலும் நெருங்கி தங்களுக்குள்ள உள்ள இடைவெளியை குறைத்துக் கொண்டு நெருங்கி நெருங்கி இயங்கினால் ஈரோடு மன்றத்துக்கு போயிருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை? தாவம் முடிஞ்ச உடனே எல்லாம் நின்றுவிடுவாங்க, பின்னால வந்து லேட்டா வந்தவங்கலாம். அப்போ சபையில நெருங்கி உட்காருங்க, முன்னாடி வாங்க, நெருங்கி உட்காருங்க, இடம் வாழ நெருங்க, முன்பின் நெருங்க, 300 பேர் உள்ளும், அது வந்து 50 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம். அந்த மாதிரி இடைவெளியை குறைத்துக் கொண்டு ஒரே இடத்துல எண்ணிக்கையை கூட்ட 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 அதை காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று நாம சொல்லுவோம். அந்த துகள் தான் கம்பியில ஓடுனா மின்சாரம். நீங்க ஏதோ 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், நினைவு கூர்ந்து பாருங்க. எலக்ட்ரிசிட்டியை பத்தி ஒரு பாடம் வந்திருக்கும், தி ஃபுளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான் துகளுடைய ஓட்டம் தான் மின்சாரமாக ஒப்புக்கொள்ளப்படுது. அந்த எலக்ட்ரான் ஒன்னும் இல்லை,
நம்ம விண்ணுதான், பரமாணு தான், ஆகாசம் தான், அதுவே நமது உடம்பில ஒன்னா உயிர். இதெல்லாம் முற்காலத்தில் இல்லாத விளக்கம், வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விளங்கி கொண்டு தெரிவிக்கக்கூடிய விளக்கம். என்ன பொண்ணியோ சஞ்சமோ தெரியல, அவருடைய காலத்தில் நேரடியாக அவர் கருத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக புத்தகத்தில் கேட்காம படிக்காம நேரடியாக திருக்குறளை புத்தகத்தில் தான் படிக்கிறோம். திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும், அவர் வாயிலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அது ஒரு ஏக்கம் எனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மகிழ்ச்சியை பார்த்த உடனே அவர் விளக்கத்தை கேட்டவுடன் அந்த ஏக்கம் தீர்ந்து போச்சு. அந்த துகள் தான் நம்ம உடம்புல ஓடும்போது உயிர். என்னங்க தலைப்பு? எது ஆன்மீகம்? அதுதான் நமது உடம்புல ஓடும்போது எது? வெண்துகள், பார்ட்டிகள். நம்ம உடம்புல ஓடும்போது உயிர். உயிர் என்பது தமிழ். இத சமஸ்கிருதத்தில் சொல்லுங்க. உயிர் போயிட்டு அப்படிமா. பணக்காரனாயிருந்தா ஆன்மா பிரிந்து விட்டதுன்னு, ஆத்மா பிரிந்து விட்டதுன்னு சொல்லுவான். கேள்விப்பட்டீங்களா? கௌரவமா சொல்றது, உயர்வதோன்ற சொல்லும்போது ஆன்மா பிரிந்து விட்டது, ஆத்மா பிரிந்து விட்டது என்று சொல்லுவான். அப்போ ஆன்மா என்பது, ஆத்மா என்பது உயிர் தான். தன் உயிர் தான் அறப்பெற்றானே, தாங்கிடத்தில் உயிர் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக தெரிந்து கொண்டவனை சந்தேகம் இல்லாம, ஒரு கொஞ்ச நேரம் கூட இடைவெளி இல்லாமல் அப்படியே தெரிந்து கொண்டே இருந்து அப்புறம் இங்க வச்சு தெரிந்து கொண்டே இருந்தா ஆன்மாவே, ஆத்மாவே, உயிரை இவ்வாறு இவன் ஒழுங்கா உட்கார்ந்து தவத்தை செய்து கொண்டே இருந்தான் என்றால் இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான், எல்லோருமாக இருக்கிறான், நானுமாகவும் இருக்கிறான். ஆகவே நானே எல்லாமாக இருக்கிறேன், எல்லோரிடத்திலும் இருக்கிறேன். இறைவன் எங்கு இருக்கிறான், அவன் என்னிடத்திலும் இருப்பதனால நான் எங்கும் இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இறைவனை தெரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் எல்லோரும் நம்மை பாராட்டுவார்கள். அதுக்கு இறை தரிசனத்துக்கு முன்னால ஆத்ம தரிசனம் வேண்டும். அந்த ஆத்ம தரிசனத்தை அது ஒரு பொருளா இருந்தா கண்ணாடியை தூக்கி மாட்டிக்கிட்டு அதை பார்க்கலாம். அது ஒரு பொருள் இல்லையே, அது கிட்டத்தட்ட அருவமான ஒரு சக்தி. அதை நாம வந்து கண்ணால பார்க்க முடியாது, மனதால உணரலாம். ஆத்ம தரிசனம் கண்ணுக்கு வேலை இல்லை, கருத்துக்குத்தான் வேலை. இதைத்தான் தன் உயிர் தான் அறப்பெற்றானே. எது? ஆன்மாவை உணர்ந்து கொள்வது ஆன்மீகம். ஒருத்தர் தாடி வச்சிட்டு வர்றார். என்னங்க நீங்க தாடி வச்சுட்டு வரீங்க? அதுங்க, நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், அதனால தாடி வச்சிருக்கேன். அப்ப சரி, நான் அதனாலதான் ஒரு ஆளை தேடிக்கிருந்தேன். நீங்க ஆன்மாவை பாத்துறீங்களா? எனக்கு காட்ட முடியுது. ஆன்மாவை பார்க்காது, அதெல்லாம் ஆன்மாவெல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் எதை வச்சுட்டு ஆன்மீகம்னு சொல்றீங்க? ஆன்மா தெரியாத நீங்கள் ஆன்மீகம் என்று சொல்லலாமா? ஒருத்தர் வராது, காகி சட்டை போட்டுட்டு, அழகு சட்டை போட்டு, கையில ஒரு உண்டு திருப்பலி எடுத்துட்டு வராரு. என்ன தம்பி காகி சட்டை போட்டுறீங்க, கையில் என்ன வச்சிருக்கீங்க, கையில வச்சிருக்கீங்க என்ன? இது வெரி டெஸ்ட். நீ என்ன வேலை பாக்குறீங்க? நான் லைன்மேனா இருக்கிறேன். எந்த லைன்? இல்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின் லைன்ல. ஓ, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கீங்களா? ஆமா. சரி, நீங்க எலக்ட்ரிசிட்டி பாத்துறீங்களா? ஓ, பாத்துருக்கேன். கண்ணால இல்ல, அவர் அதனாலதான் வேலை செய்யறார். எலக்ட்ரிசிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எலக்ட்ரிசிட்டியை பற்றி தெரியும். ஓ, நல்லா தெரியுமே அப்படிங்கிற அசல் லைன் மேன். எலக்ட்ரீஷியன் பேர். அவர் பேர் என்ன?
எலக்ட்ரீஷியன் பேர் எங்க ஒருத்தர் வரார், மோட்டார் சைக்கிள் வரார், பூட்ஸ் போட்டுக்கிறார், டை கட்டியிருக்கிறார், டிப்டாப்பா வரார். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் இன்ஜினியரா வேலை பாக்குறேன். எங்க இன்ஜினியரா? பிடபிள்யூ இல்ல எலக்ட்ரிசிட்டியில. எலக்ட்ரிசிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே, நல்லா தெரியுமே, அதுதான் நான் படிச்சு வந்திருக்கேன். பொருத்தமா இருக்குதா? கையில டெஸ்ட் வச்சிருக்கிறாரு, கரண்ட் மாதிரி ஏறாரு. ஏன் தம்பி நீ என்ன எலக்ட்ரிஷியனா? ஆமா. ஓ உனக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தி தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி சொன்னா அவன் எலக்ட்ரிஷியனா, அவன் மரத்துல ஏற விடலாமா? நாமளே சாட்சி போட்டுருவான், ஷாக் வாங்கிட்டு. இன்ஜினியர் நீங்க எதுல இன்ஜினியர்? எலக்ட்ரிசிட்டியில. எலக்ட்ரிசிட்டியை பத்தி, மின்சாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் சம்பளம் அது வாங்கிக்கலங்க. இபியில மாசம் மாசம் சம்பளம் போடுவாங்க. நான் எலக்ட்ரிசிட்டியே படிச்சது இல்ல, நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சேன். நான் மந்திரிக்கு வேண்டியவங்கிறதுனால என்ன அங்கெல்லாம் வேலை இல்லையா? பிடபிள்யூல. அதனால இங்க போஸ்ட் வச்சுட்டாங்க. இபியில எலக்ட்ரிசிட்டியை பத்தி தெரியாது. இது எவ்வளவு தமாஷ். ஒருத்தன் ஒரு வலைய தோல்ல போட்டுக்கிட்டு வரான், ஒரு ஆளு கோமணம் கட்டிக்கிட்டு. என்னப்பா நீ இப்படி வர, இது என்ன குருவி பிடிக்கிற வேலையா? வலையான்னு கேளுங்க. இல்லைங்க, எது மீன் பிடிக்கிற வேலை. ஓ நீ மீனவனா? ஆமாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீ மீன் பாத்திருக்கியா? நான் மீனே பார்த்தது இல்லைங்க. என்ன பார்த்தாலும் கருவாட்டு பார்த்து. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்ல. எலக்ட்ரிசிட்டி தெரியாம எலக்ட்ரிஷியன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி தெரியாம இபியில் இன்ஜினியர் கிடையாது, மீன் தெரியாது, மீனவன் கிடையாது. தாடி வச்சிட்டு வராரு, எங்கெங்க இருக்கீங்க? நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். ருத்ராட்சம் போட்டு வர்றாரு, என்னங்க செய்றீங்க? நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். நாமம் போட்டு வர்றாரு, பூசை போட்டு வர்றாரு, தண்டு வச்சிட்டு வர்றாரு, கமண்டலம் வச்சிட்டு வர்றாரு, காஃபி கட்டிட்டு வர்றாரு, சிஷ்ய கோடியோட வர்றாரு. இவங்கெல்லாம் கூப்பிடுங்க, ஒரு மாநாடு போடுங்க. நீங்கெல்லாம் என்ன செய்றீங்க? நாங்க ஆன்மீகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்மா தெரியுமா? ஆன்மா பார்த்திருக்கீங்களா? தெரியாதுன்னு தான் ஒப்பு கொண்டு ஆகணும். உண்மை சொல்றவங்களா இருந்தா இது அவலமா இல்ல. நம்ம நாட்டுலதான் இது கேவலமா இல்ல. என்னாச்சும் வார்த்தை தான் நீங்க போட்டு. மேல் நாட்டிலையும் உண்டு, தாடி வச்சிருப்பாங்க, அங்கி வணிஞ்சிருப்பாங்க, அல்லது குல்லா போட்டிருப்பாங்க, பச்சை கலர்ல சட்டை போட்டிருப்பாங்க, மௌலி பாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன லைன்ல இருக்கீங்க? நான் ஸ்பிரிச்சுவலிசத்துல இருக்கிறேன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறேன். ஸ்பிரிட் தெரியுமா? வார்னிஷான் கேட்பார். ஸ்பிரிட்னா உயிர். அந்த ஸ்பிரிட் என்ற உயிர் என்ற வார்த்தையை அடியாக வைத்து அவர்கள் துறையை ஸ்பிரிச்சுவலிசம், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்றாங்க. ஆன்மா என்ற வார்த்தையை வச்சு ஆன்மீகம் சொல்றாங்க. ஆத்மா என்ற வார்த்தையை வச்சு ஆத்மீகம் சொல்றாங்க. ஆன்மாவோ ஆத்மா ஆத்மாவோ ஸ்பிரிட்டோ தெரியாமல் அந்த பெயரை வைத்துக் கொண்டு அந்த துறையில இருந்தா இதுக்கு ஒரு பேர் சொல்லாமே, ஏமாற்று வேலை. நம்ம திராவிட கழகத்தில், திராவிட கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்திய சிஎன் அண்ணா துறையமே அப்படி சொன்னா கூட உங்களுக்கு தெரியாது. அண்ணா ஒரு கருத்து சொல்வார், ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்கு ரைட். ஏமாறுறவங்க பாருங்க, அவங்க தான் எல்லாத்தப்பும். ஆனாலும் எல்லோ சிலரை சில காலம் ஏமாத்தலாம், சிலரை பல காலம் ஏமாத்தலாம், பலரை சில காலம் ஏமாத்தலாம், எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது. அவருடைய வாசகம் மெயினா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? ஏமாறுறவங்க மேலதான் தப்பு, ஏமாத்துறவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்களுக்கு வயிற்று பழப்பு வழியா சொல்லுவாங்க. எந்த விதமான குவாலிபிகேஷனும் தேவையில்லை. பியூனா போராட்ட போறாங்க, எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிருங்க. கார்கா பாக போறாங்க, பிஏ பாஸ் பண்ணிருங்க. வைத்தியம் பாக்குறாங்க, எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்க. ஆன்மீகத்துக்கு போறாங்க, ஒண்ணுமே பாஸ் பண்ண வேண்டியது. நீங்க பேப்பரை கூட விளம்பரம் போடலாம். சிறந்த ஆன்மீகவாதி இங்க வந்து தங்கி இருக்கிறார் இந்த லாட்ஜில், எத்தனை நம்பர் ரூம்ல, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வா அப்படின்னு போட்டா நீங்க நிறைய 50 நூறு கொடுத்துட்டு போய். எந்த விதமான குவாலிபிகேஷன் இல்லாம
உலகம் முழுவதையும் ஏமாத்தணும்னா ஆன்மீகத்தில் சேர்ந்துட்டா சரியா போச்சு. ஆகவே என்பர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன? தலைப்பு என்ன தம்பி? அடிக்கடி தலைப்பு மறந்து போகுது. ஊரை ஏமாத்துறது ஆன்மீகம். அது ஆன்மீகம். ஆன்மாவை அறிந்து கொள்வது ஆன்மீகம். ஆன்மாவை அறிந்து கொள்வது எதற்கு? தெய்வத்தை அறிந்து கொள்வது ஆன்மீகம். தெய்வத்தை அறிந்து கொள்வது எதற்கு? அதுதான் பிறவியின் நோக்கமே. நாம் ஏன் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன் என்று ஒரு கேள்வி கேட்டுங்க. திங்கிறதுக்கும் தூங்கிறது இதுதான் மிருகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இவரு நாமையே மனுஷன். என்னமோ ஒரு படத்துல ஏதோ தமாஷ சொல்றாங்களாம், அதுக்கு பேசாம குரங்காவே இருந்திருக்கலாமே. எந்த படம் தெரியுதா? இந்த செய்தி இவர் நீண்ட வசனம். அது நாலஞ்சு பேர் கூடி பேசிக்கிறாங்க. அது ஒரு காலேஜ் நாடகத்தில் போட்டு காட்டினாங்க. அந்த காலேஜ் விழாவுக்கு நான் போயிருந்ததுனால செத்த நேரம் ஒரு பொழுதுபோக்காம சொன்னாங்க. மைக் சரியா வேலை செய்யல, அதனால ரெண்டு பேரும் கூடிட்டு என்னமோ பேசியிருந்தாலும் எனக்கு விளங்கல. என்னமோ கேட்கிறான். அந்த கொங்கு தமிழ் வேற நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குதா? அது பாமர கிராமத்து கொங்கு தமிழ பேசிக்கிறான்னு. கடைசியா மட்டும் காது விழுந்து அதுக்கு பேசாம குரங்காவே இருந்திருக்கலாமே. ஏன் மனிதனானோம்? மிருகத்திலிருந்து மனிதனானது எதுக்கு? நோக்கம் என்ன? மிருகங்கள் செய்த வேலையை நாம் செய்து கொண்டிருந்தா ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? காலையில எழுந்து நாமெல்லாம் வேலைக்கு போறோம், அவையெல்லாம் காலையில எழுந்து மேய போகும். மாலையில வந்து அவையெல்லாம் அநேகமா அசைப்படும், நாம டிவி பார்ப்போம். என்ன வித்தியாசம்? சாப்பிடுவது செரிமானம் பண்ணுவது அதோட வேலை. நாம சம்பாதிச்சு சாப்பிட்டு செரிமானம் பண்ணுவோம். அது மேய போவோம், நம்ம வேலைக்கு போறோம். என்ன மேம்பாடு மனிதனிடத்தில் வந்தது? ஆனால் தாழ்வு மட்டும் வந்தது. எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்துக்கு கெடுதல் நினைக்காது தெரியுமா? எந்த மிருகமும் இன்னொரு மிருகம் இன்னொரு மிருகத்தை துன்புறுத்தி இன்பம் காணாது தெரியுமா? எந்த மிருகமும் இன்னொரு மிருகத்தை அனாவசியமாக துன்புறுத்தி அந்த துன்புறுவதை கண்டு தான் இன்புறாது தெரியுமா? இவ்வளவும் மனுஷன் செய்வோம், அவங்களுக்கு தெரியுமா? மேம்பாடா குறைபாடா? மேம்பாடுதான். எப்படின்னு கேளுங்க. நான் சொல்ல போறது ரொம்ப நகைச்சுவையான உதாரணம். ஆனா அந்த உதாரணத்தை சொன்னது மொதல் விஷயம். ஒரு வாழைக்காயை கொண்டு போய் பசு மாட்டிட்டு கொடுங்க. அது வாங்கி நறுக்கு பொறுக்கும் தின்னுட்டு இன்னொன்று இருக்கான்னு பார்ப்போம். இன்னொன்று இருக்குது, அவன் வாண்ட கொடுக்க மாட்டான்னு சொல்லி கொண்டு அம்மாட்ட கொடுங்க. அம்மா என்ன செய்வாங்க? அத சுட்டு உட்கார்ற தம்பி டிவி பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு தோல் செய்வாங்க நம்ம கண்ணெதிரே. அப்புறம் ஸ்லேஸ் பண்ணுவாங்க, வெறும் கடலை மாலை கரைப்பாங்க, அடுப்புல வானல வச்சு எண்ணெய் ஊற்றுவாங்க, லேசா பொறி வரும், கொதிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். இந்த வாழைக்காய் ஸ்லேஸை எடுத்து அந்த கடலை மாவு கரைசல்ல தோச்சி எண்ணெயில போட்டு எடுத்து கொடுப்பாங்க. சாப்பிட்டு பாத்துறீங்களா? வாழைக்காய் பச்சை சுட சுட வாசனையா கூட இருக்கும். அடையடே நல்லா இருக்குத. நல்ல வேலையில அம்மா இன்னொரு வாழைக்காய் வச்சிருக்கார். அதை எடுத்துக்கொண்டு பசுமாட்டை கொடுத்து பசுமாடே பசுமாடே கஜ்ஜி கூடு பசுமாடேன்னு சொல்லு. அது காதலோட வாங்க எங்கேயோ பார்த்து பஜ்ஜி கூடு பசுமாடு பஜ்ஜி கூடு பசுமாடு சுத்தி சுத்தி வாங்க தெரியாது. ஏன்? அதுக்கு ஐந்தறிவுதான். அம்மாவுக்கு பஜ்ஜி சொல்ல தெரியுது. ஏன்? ஆறறி. அப்ப விளைஞ்சு போச்சுங்க. ஆறாவது அறிவு எதுக்கு வந்தது? நீங்களே சொல்லுங்க. பஜ்ஜி சுழக்கு பலகாரம் செய்வதுக்கு வந்தது. சமையல் சுருக்கமா சொல்லுவோம். பச்சையா தின்னு தொலைக்கும், அது பாவம். நாம சமைச்சு சாப்பிடும். இதுக்காக வந்தது ஆறாவது அறிவு. ஆனா
அஞ்சாவது அறிவை கொண்டு இது செய்ய முடியலையே, அப்போ இதுக்குதான் வந்த மாதிரி இருக்கு. அன்பர்களே, இந்த ஆறாவது அறிவு எவ்வளவு காலமாக வளர்ந்து கொண்டிருந்தது, கீழே விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான் ஆதி மனிதன், காத்தடிச்சா விழறத பார்த்தான், ஆகவே தின்னுட்டு அங்கேயே படுத்துட்டா எப்ப காத்தடிக்கணும், பார்த்தா காத்தடிச்சா மரம் ஆடுது, மரம் ஆடுனா பழம் விழுது, ஓஹோ மரம் ஆடுதுன்னா பழம் விழுது, எப்ப மரம் ஆடும்னு பார்த்தோம், அவரும் ஆடல, அவரும் ஒரு குரம்பு ஒண்ணு இப்படி ஜாவியோ அப்படி ஜாவியோ அங்கேயும் ஓடி இருந்தது, மரம் ஆடுது பழம் விழுது எடுத்து திங்கலாம், இதை பார்த்த உடனே குரம்பு கூட ரெண்டு உழுக்கு ஊறிக்கிறோம் நினைக்கிறேன், ஓஹோ மரக்கலையை பிடிச்சி ஆட்டலாம் போல இருக்கு, நான் ஏறி ஆட்டுறேன்னு ஆட்டினா பழம் விழுந்தது, இதுதான் சிந்தனை. ஆனா அது ஒண்ணு தெரியுமா, குரங்கு ஏடுனா மரம் ஆடும், மரத்தை ஆட்ட குரங்கு குரங்கு தெரியாது, மரத்தை ஆட்டி உருக்கி பழம் கீழே விழ கீழே உள்ள குரங்குலாம் பொறுக்கி திங்கிறது இல்ல நாமே இறங்கி போயிட்டீங்க தெரியும். இப்ப குரங்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம், மரம் ஆடினால் பழம் விழுகிறது என்பது தெரிந்து மரத்தை ஆட்டினால் பழம் விழும், மரத்தை ஆட்டுவதற்கு மேலே ஏற வேண்டும் ஆட்ட வேண்டும், அதை நம்ம ஒழுக்கிறது போடும், இதுதான் சிந்தனை. மனிதனுக்கு சிந்தனை கூடி வந்தது, இந்த சிந்தனையைத்தான் விஞ்ஞானம் என்று சொல்வார். என்பதை நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன் ரொம்ப காலத்து முந்தி, இதுல இந்த உயிரின பரிணாமத்தை டார்வின் சித்தாந்த ரீதியாக படமாக்கி காட்டுறாங்க, மற்ற ஜீவராசியா இருந்தது, குரங்கா மாறினது, குரங்க நிமிர்ந்தது, கையை ஊனாம நடக்கிறது, முன்னால ஊனாம நடக்கிறது, இதெல்லாம் அப்புறம் மனுஷனாகி போனது, எதையோ இடுப்புல கட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு அதெல்லாம் வரிசையா காட்டி கொடுத்தோம் வச்சுங்க. ஆனா ஒரு கல்லை எடுத்து விட்டேரிய கத்துக்கிட்டான் முதல்ல, அதோ ஓடுது அந்த மயிலை பிடிக்கணும், துரத்தி துரத்தி பார்த்தான் முடியல, ஒரு கல் இறடி விட்டது விழுந்துட்டான், அந்த கல்லை எடுத்து கோபமா தூக்கிறீங்கான், அது முயல் மேல விழுந்து, ஓஹோ கல்லை எடுத்து அடித்து இப்ப முயலை பிடிக்கலாம் என்று தெரியும், சிந்தனை தான் சேர்ந்து சேர்ந்து அது என்ன முயலை பிடிக்கணும்னா கல் எடுத்து வீசணும், கல் அடிபட்டா முயல் சேர்த்து போவோம், இப்படியாக சிந்தனை வந்து கல் ஆயுதங்களா பயன்படுத்துறது இரும்பு ஆயுதமா பயன்படுத்துறது எல்லாம் ஒன்னு ஒன்னா ஒண்ணு ஒன்னா வருது, இந்த மனுஷன் பேசுறதுக்குல நான் சொல்ற படத்துல இந்த அறிவு மேம்பாடுலாம் வருவதற்கு சில பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகி கொண்டே வரும், அதற்கப்புறம் வில்லு செய்ய கத்துக்கிட்டான், வில்லு செஞ்சு அதுல குச்சை வச்சு குச்சியில முனையில ஒரு கூரான கல்ல வச்சு இப்படி இழுத்து அப்படி விட்டா வேகமா போகுது, தொலைவில் போற ஒரு ஆட்டை மானை கூட நாம அடிச்சு போட்டுடலாங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஐயமா வந்து, ஆனா இந்த மாதிரி செஞ்சா அந்த மான் விழுமா, ஆயுதம் கையில யோகம் மண்டையில ஆயுதம் கையில டெஸ்ட் பண்ணுமே, ஏன் மான மானே எதிரில வா நான் டெஸ்ட் பண்ண போறோன்னு வருமா, அப்போ என்னமோ காய்ச்சி முடிச்சுன்னு பேசிக்கிறோம் அந்த ஆதி பாஷையில, இல்லை நம்ம ஆளுலே ஒருத்தனை எதிர்த்து பாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்டா யாரு போறது நான் போறேங்கிறோம், ரொம்ப தியாகி நினைச்சுக்காய்ங்க ரொம்ப மூட வயசு வச்சுக்கிட்டே நிக்கிறார், இத நல்லா ஷார்ப்பா எரிஞ்சிடறான், அவன் நெஞ்ச வயிற்றுல போய் அது பாஞ்சறியும் அவன் ஒழிச்சுவான், யாரும் அவ்வளவு இல்ல எல்லாம் குதிக்கிறான், என்ன கண்டுபிடிச்சவன் எட்ட இருக்கிறத கூட நாம தாக்கலாம், அறிவு இருதா நம்ம ஆள்ல ஒரு ஆளை கொண்டுட்டமே அறிவு இருதா, ஆகவே அறிவு வேறு குணம் வேறு, அந்த அறிவே ரெண்டா பிரியுது, ஒன்று குணம் என்னன்னா பிறருக்கு கெடுதல் துன்பம் விளையாமல் நமது இன்பத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பண்பாடு. விஞ்ஞானம் வளர்ந்ததை தவிர அறிவு வளர்ந்ததை தவிர பண்பாடு வளரவில்லையே, இல்லைன்னா ஈராக்கில் வந்து ரசாயன ஆயுதங்கள் வச்சிருப்பாங்களா, இல்லைன்னா அமெரிக்காவில் இருந்து பாகிஸ்தான் வரைக்கும்
அணுக்கொண்டு செய்வார்களா? பண்பு இருந்தா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அறிவும் கிடையாது. என்னங்க நீங்க அணுக்கொண்டே செஞ்சிருக்கிறோம், நீங்க அறிவு கிடையாது. இந்த மிஸ்ஹேண்ட்லிங் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? தவறாக கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் பயன்படுத்துவது, கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் பயன்படுத்துவதில் தானே சில இடங்களில் பட்டாசு வெடிச்சு பட்டாசு கடையே எழுப்புவது. நம்ம வீட்டிலேயே வெடிச்சு நம்ம எத்தனை சேதத்துக்கு ஆளா வரோம்னாமே தெரியாதனமா? அது சரியா கையால தெரியல. ராக்கெட் விட்டு அது ராக்கெட் கிளம்பி, தீபாவளி ராக்கெட் ஒரு கூரை மேல ரெண்டு கட்டடம், ரெண்டு மாடி கட்டடத்து மேல உள்ள கூரை மேல போய் விழுந்து கூரை பத்தி எரிஞ்சு போச்சு. பெருந்துறையில எந்த குறை வேணா அதை நம்ம பண்றோம், அதுல இருந்து மனம் உருவாகவே தெரிஞ்சு. இந்த மாதிரி கெட்டிக்காரத்தனம் இல்லாமல் பயன்படுத்தி விஞ்ஞான சாதனங்களை எல்லாம் நாம் அழிவு கூட பயன்படுத்தும். விமானங்கள் மோதிக்கொள்கின்றன, நடுவானத்தில் விமானம் மோதிக்கிட்டான், ரயில் மோதிக்கிட்டா சரி, நடுவானத்தில் ஒன்னு மேலால போனா சரியா வச்சு, ஒன்னு கீழே போனா சரியா வச்சு, ஒன்னு இடது பக்கம் போனா சரியா வச்சு, வலது பக்கம் மேனக்கட்டு மோதனா கூட மோத முடியாது. ரெண்டு விமானம் நேரா அப்போ கையாளுவதிலே திறமை குறைவு என்பது இருக்குல்லவா எல்லாத்திலையும். குண்டு செய்யலோட கையை குத்திக்கிறமே. அணுக்குண்டை கையாளுவதிலே கெட்டிக்காரதனம் குறைஞ்சு போனா என்ன ஆகும்? அந்த அணுக்குண்டு படாது வெடிச்சு போகும். அங்கதானே ஸ்டாக் மொத்தம் வருது. எல்லா அணுக்குண்டும் ஒரே நேரத்தில் வெடிச்சதுன்னா உலகமே காலி. இப்ப மனிதனை புத்திசாலிங்கிறீங்களா, அறிவாளிங்கிறீங்களா, இல்ல குணவான்ங்கிறீங்களா, ரொம்ப பண்பு உள்ளவன் சொல்றீங்களா? ரெண்டும் இல்லை. பண்பு போனால் அறிவு போயிடும், அறிவு போனால் பண்பு போயிடும். இந்த ரெண்டும் ஒன்றிணைந்தால்தான் ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவை இன்னும் மனிதன் பெறவில்லை. முந்தா நாள் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை சந்திச்சு ஆயிஷோண்ட காட்டினாங்க. தேவதை மாதிரி இருக்குது, 22 வயசு. ஆனா அழுது அழுது கண்ணெல்லாம் சோடு விழுந்து போயிடு. ஏன் அழுதுன்னா ஆம்படியாம் குடிக்கிறான். அட போமா, வளத்துல ரொம்ப பேர் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாருங்க, அட வாங்கிட்டு போமா அப்படின்னு. அவர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, நான் சம்பாதிச்சு ஏன் சம்பாதிச்சதுல என்ன அடிச்சு அடிச்சு சம்பாதிக்க சொல்லி அடிச்சு அடிச்சு காசு வாங்கிட்டு போறாரு. என்ன வேதனை பாருங்க, எந்த பரங்காவது நான் மனைவிய அடிக்குமா குடிக்குமா? குடிக்கிறதுக்காக காசு கேட்டு அடிக்குமா? காசு வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து அடிக்குமா? நைவ் எங்க குணம் எங்க? இதெல்லாம் ஏன் என்றால் அந்த ஆன்மா அறியப்படாததால தெய்வத்தை அறியவில்லை. ஆன்மா அறியாம தெய்வத்தை அறிந்தோம்னா தப்பு தப்பா அறிவோம். கல்லுல இருக்குது, மரத்துல இருக்குது, சிலையில இருக்குது, படத்துல இருக்குது, வேப்ப மரத்து உச்சியில இருக்குது, இல்ல கிணத்துல இருக்குது, குளத்தில் இருக்குது என்று சொல்லி கடவுளை நாம் சரியான அந்தஸ்தில கரெக்டா ஆஸ் இட் இஸ் சொல்றாங்க பாருங்க, பார்க்க முடியாது ஆன்மாவை அறியாமல். ஏனென்றால் ஆன்மா அறியப்படும் போது அறிவு நுண்ணிய அலை நீளத்துக்கு போகுது, சட்டில் வேவலத்துக்கு போகுது. அந்த நிலையில இருந்து யோசனை பண்ணாதான், ஆராய்ச்சி பண்ணாதான் அது ஞானமே தவிர, கிராஸ் வேவலத்துல இந்த கொடிகாரங்கிற மாதிரி, அது பயிட்டுக்காரன் மாதிரி, அது கோபக்காரன் மாதிரி, பரபரத்த உணர்வு, படபடத்த உணர்வு, உணர்ச்சி வயமான அறிவில் இருந்து வந்து அது கல்லுலையும் பார்க்க முடியாது, பொருளையும் பார்க்க முடியாது. மனம் அமைதி நிலைக்கு வரணும். ஆன்மாவை மனம் அறியாத வரைக்கும் மனதால் அமைதி நிலைக்கு வர முடியாது. மனம் அறியப்படாத வரைக்கும் அந்த ஆன்மாவாலையும் பயனில்லை, ஆன்மா அறியப்படாத வரைக்கும் மனதாலையும் பயனில்லை என்பதை உணர்ந்தவர்கள் தான் ஒரு காலத்தில் யோகம் யோகம் என்று வகுத்தாங்க, தவம் 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 என்று வகுத்தாங்க. சில பேர் கூடிட்டு அந்த தவத்தை ஒழிச்சிட்டாங்க. நம்ம கைக்கெல்லாம் கிடைக்க விடாம வேற ஏதோ பக்தி மார்க்கத்தை, ஒரு வழிபாட்டை, பூஜையை, பஜனையே, காவடி எடுக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கடா வெட்டுறதெல்லாம் தான் ஆன்மீகம் என்று சொல்லி நம்மளை ஏமாத்தி, சிலரை சில பலகாலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்பது தெரியல. முடிச்சுட்டோம்,
திருவள்ளுவர்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய தவத்தை மறைத்து விட்டார்கள். நாம் தெரிந்து கொண்டோ, நாம் தவம் செய்வோம். தவம் செய்வது இறைவனை அகக்காட்சியாக காணுகிறோம். கண்ணால பார்க்க முடியாது, உயிரையே பார்க்க முடியல. அகக்காட்சியாக அப்ப ஆத்ம தரிசனமானது தெய்வ தரிசனமாக மாறிவிடுகிறது. எது ஆன்மீகம்? தெய்வ தரிசனமே ஆன்மீகம். தெய்வ தரிசனமாக உண்மையான தெய்வத்தை பார்க்கணும், நமக்கு திருப்தி அமைதி. அப்புறம் என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டியில. அதனால அடாவடிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போக முடியாது, போக தெரியாது. யாரையும் வருத்த மாட்டோம், யாரையும் கெடுக்க மாட்டோம், நாமும் துன்புற்றுக் கொண்டு இருக்க மாட்டோம்.